வணக்கம் மாணவர்களே, இன்று நமக்கு 2021 முதலாம் நாள் கணினி வகுப்பு. இன்று நம்ம படிக்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயலக உட்கருவியின் 5 வகையான பெயர்களும் மற்றும் செயலகத்தில் உள்ள பாகங்களின் பயன்பாட்டினை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். சரி மாணவர்களே, நம்ம முதல் பாகம் வாங்க பார்க்கலாம். முதன்மை பலகை, மெயின் போர்ட். செயலகத்தில் உள்ள அனைத்து பாகங்களுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்த பாகம் மைய செயலகம், சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட். மைய செயலகம் கணினியின் அனைத்து செயல்பாடுகளையும் இயக்குகிறது. அடுத்த பாகம் மின் வழங்கி, பவர் சப்ளை. மின் வழங்கி கணினிக்குள் மின்சார இணைப்பை வழங்குகிறது. அடுத்து நினைவகம், ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரேம்னு சொல்லுவாங்க. நினைவகம் கணினியில் உள்ள தரவுகளை தற்காலிகமாக சேமிக்கிறது. ஐந்தாவது பாகம் வன்தட்டு, ஹார்ட் டிஸ்க். வன்தட்டு தரவை சேமிக்க பயன்படுகிறது. சரி மாணவர்களே, இன்று நாம் 5 வகையான செயலக உட்கருவிகளின் பெயர்களையும் அதன் பயன்பாட்டையும் பார்த்தோம். இன்னைக்கு நீங்கள் வீட்டில் என்ன செய்யணும்னா, ஆசிரியர் இந்த காணொளியுடன் ஒரு PDF ஃபைல் சென்ட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கும் கேள்விகளுக்கு பதில் அளிங்க. நீங்கள் பிரிண்ட் பண்ணி கூட பதில் அளிக்கலாம். பிரிண்ட் வசதி இல்லாத மாணவர்கள் ஒரு தாளில் கேள்விகளை எழுதி பதில் அளிங்க. மீண்டும் பள்ளிக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரணும். நன்றி மாணவர்களே.